கோலி டாக் கோலிவுட் நியூஸ் சுந்தர் சியோட சங்க மித்ரால அனுஷ்கா. பிரம்மாண்ட பட்ஜெட்ல தயாராகும் தேனாண்டாள் பிலிம்ஸோட 100வது படமான சங்கமித்ராவை சுந்தர்சி இயக்க இருக்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு மொழிகள்ல அந்த படத்தை சரித்திர பின்னணி கொண்ட கதையில இயக்குறாரு சுந்தர்சி. பாகுபலியை மிஞ்சும் பிரம்மாண்ட படமா உருவாக இருக்கும் இந்த படத்துல விஜயன் நடிக்க வைக்கும் முயற்சி முதல்ல நடந்தது. ஆனா அவர் மறுத்துடவே பின்னாடி சூர்யா கிட்ட கால் ஷீட் கேட்டாங்க, அவரும் பிடி கொடுக்கல. அதனால இப்போ ஜெயம் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த நிலையில சரித்திர கதைக்கு பொருத்தமான நடிகைகளை பட்டியலிட்ட போது அனுஷ்கா தான் முதலிடம் பிடிச்சாங்களாம். ருத்ரமாதேவி பாகுபலின்னு நடிச்சுட்டு இப்போ பாகுபலி 2ல மெகா வேஷத்துல நடிச்சிட்டு இருக்கோம். அனுஷ்கா சங்கமித்ராவில நடிச்சா தமிழ் தெலுங்கு 2 பதிப்புக்கும் அவங்களையே நடிக்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க நடிச்சுட்டு வரும் பாகுபலி 2 படப்பிடிப்பு விரைவில் முடியும் தருவாயில இருக்கிறதோடு சங்கமித்ரா இந்த ஆண்டு இறுதியில தொடங்க இருக்கிறதுனால அனுஷ்காவோட கால் ஷீட் இந்த படத்துக்கு தாராளமா கிடைக்கும்னு சொல்றாங்க.